ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து. சித்தடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களை வந்து சந்திக்கிறதுல என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தடிமை யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சித்தடிமை யூடியூப் சேனல் சார்பாக ஆவி உலக பயிற்சி கூடம் என்கின்ற வாட்ஸ்அப் குரூப் வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கு. எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்க விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய ஆஃபீஸ் தொலைபேசி எண் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்போம். உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய மாவட்டம், இதை மூன்றுமே அனுப்பி வையுங்க. அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஆக மொத்தத்தில் ஃபுல்லாகி போச்சு. இப்போ நம்ம இரண்டாவது குரூப்பை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய நண்பர்கள் நாங்களும் குழுவில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களை குழுவில் இணைச்சுறதுக்கான அனைத்து வேலைகளும் எங்களுடைய நிர்வாக ரீதியாக செய்து கொண்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த ஆவி உலக தொடர்பில் என்னுடைய தொகுப்புகள் நீங்கள் முழுதாக எடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கேன். என்னுடைய தொகுப்பில் என்னுடைய அனுபவத்தில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் நேர்களான உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம தலைப்பை உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு தலைப்பு தான், வீரப்பன். அதாவது தமிழ்நாடு கர்நாடகா இரண்டு மாநிலங்களுக்கும் தண்ணி காட்டினவர். அவர் பேர் நிறைய அவதூறான வழக்குகள், அவதூறான பேச்சுகள் இருக்குது. அவர் சில விஷயங்கள் செய்தார், அது ஏன் செய்தார் அப்படின்னு சொல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த மக்களோடு நான் பழகி பேசி கேட்க போகும்போது அவரை மாதிரியான ஒரு நல்ல மனுஷன் யாரும் இல்லை, அதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டே ஆக வேண்டும். சரி, வீரப்பன் ஆவி அப்படி என்கின்ற ஒரு தலைப்பில் உங்கள் கூட இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். காளிமுத்துன்னு சொல்கிறவர் இங்கே நம்மளுடைய கோவை மாவட்டத்திலேருந்து பண்ணாரி போகக்கூடிய வழியில் புளியம்பட்டின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கார். அவர் மாந்திரிகம் கலை, மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மிராக்கள் செய்து காமிப்பார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு என்னால் தொடர்பு கொள்ள முடியல. கடைசியாக நான் அவரை நான் பார்த்தது கொல்லிமலையில் தான். அதற்கப்புறம் நான் காளிமுத்தை எனக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையலை. காளி முத்தோட என்னுடைய அனுபவங்கள் ரொம்ப இனிமையாக இருந்தது. பல நல்லதுகள் பண்ணார், பல பேர்களுக்கு திருஷ்டி கழிக்கிறதுலேருந்து, செய்வன பிரச்சனை கோளாறுலேருந்து, திருமண தடையிலேருந்து எல்லாமே அவருடைய மாந்திரிக பிரயோகனால் பல விஷயங்களை சரி பண்ணி கொடுத்தார். ரொம்ப நல்ல மனுஷன். தான் கற்றுக்கிட்ட அந்த மாந்திரிகத்தை நல்வழிக்கு பயன்படுத்தின ஒரு உன்னதமான ஒரு புனித ஆன்மா. அவர் இந்த மூலிகை பற்றியான விஷயங்களால் நிறைய ஒரு தேர்ச்சி பெற்றவர் காளிமுத்து. ஒரு சமயம் என்னுடைய ஆவி உலக ஆராய்ச்சியாளராக நான் அவருக்கு அறிமுகமான சில நண்பர்கள் மூலியமாக அவரோட உட்கார்ந்து பேசும்போது, உங்களுக்கு சில வினோதமான சில விஷயங்கள் இருக்குது, என்னோட நீங்கள் வந்து திம்பம் காட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு அன்பு வேண்டுகோளாக காளிமுத்து அவர்கள் எனக்கு வேண்டுகோள் வச்சார். கரெக்டாக அமாவாசை இன்றைக்கி போகலாம் ஆத்ம பிரகாஷ் அப்படின்னு காளிமுத்து சொன்னார். சரிங்க ஐயான்னு சொல்லிவிட்டு நானும் அமாவாசை இன்றைக்கி அவரை போய் சந்தித்தேன். காலையில் நம்ம 3 மணிக்கு மேலே மத்தியானத்துக்கு மேலே போகலாம் அப்படின்ட்டு பண்ணாரி அம்மனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போனோம். போகும்போது பல விதமான இந்த காடு, அவர் சொல்லக்கூடிய இந்த பண்ணாரியம்மன் சுற்றி இருக்கக்கூடிய அந்த காடு மிகவும் அமானுஷ்யங்கள் நிறைந்தது, மிகவும் ஆபத்தும் நிறைந்தது. இந்த காட்டுக்குள்ளே வீரப்பன் அலைந்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறது உலகம் ஃபுல்லாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் வாழ்ந்த காலத்தில், வீரப்பன் வாழ்ந்த காலத்தில் அவர் இந்த இங்கிருந்து கர்நாடகாக்குள்ளே இதுக்குள்ளே இந்த சரௌண்டிங்கில் சுற்றி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். நானும் அவரை பற்றியான விஷயங்கள் காளிமுத்து கிடையாது. காளிமுத்து புளியம்பட்டியை சேர்ந்தவர். பல வருடங்களாக வீரப்பன் இருந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே சுற்றி மூலிகைகளை பறித்து கொண்டு வந்திருந்தார். அவருடைய மாந்திரிக சில பயிற்சிகள் எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து அவர் பண்ணுவார். அப்புறம் அந்த வீரப்பனை பற்றி சில விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும்போது சில வினோதமான விஷயங்கள்லாம் சொன்னார். இன்னும் வீரப்பனுடைய ஆன்மா இதுக்குள்ளே அலைந்து கொண்டிருக்கு, இன்றைக்கி சந்தர்ப்பம் கிடைத்தால் நம்ம அதை பார்க்கலாம் ஆத்ம பிரகாஷ் அப்படின்ட்டு சொன்னார். சரி, அந்த ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்குமோ அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் அந்த காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் எந்த திசையில் எங்கே இருக்கோன்னு எனக்கு தெரியல, போய்கொண்டே இருக்கும்.
போனார். அங்கே ஒரு குறிப்பிட்ட அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு தண்ணி நீரோட மாதிரி வருது. அந்த நீரோடையில் உட்கார்ந்து கொண்டு கற்பூரத்தை தண்ணியில் எரிய வச்சு காமிச்சார் காளிமுத்து. அதுதான் எனக்கு ஒரு அதிசயம். அப்புறம் அவர் சில மந்திரங்களை சொல்லி அந்த மரத்துக்கு ஒரு பூஜை செய்தார். அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக மழை வருதுங்க. அதுதாங்க ஆச்சரியம். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய காளி தேவி இந்த காட்டை காக்கக்கூடிய தேவி. நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய காளி தேவியை நான் வணங்கும் பொழுது இந்த இடத்துக்கு மழை வரும், அவளுடைய ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியத்தை கூட, நம்மளுடைய வாழுகின்ற இதே உலகத்தில் கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு வியப்பை தோணுச்சு. அப்புறம் நான் அங்கேருந்து பூஜை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும்னு சொல்லிட்டு நடந்து போனால் அங்கே வினோதமான சில மூலிகைகள்லாம் காமிச்சார். சில மூலிகைகள் உரைச்சாவே தீ வருதுங்க. ஆச்சரியத்தை பாருங்களேன், கண் கூட நான் பார்த்தேன். ஒரு சில செடிகளை எடுத்து இரண்டாக இவர் தேய்ச்சார். தேய்ச்ச உடனே நெருப்பு வருது. நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்களை தேய்ச்சி ஆதி மனிதர்கள் தீயை வர வச்சாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இரண்டு இலைகளை தேய்த்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா தீ வருதுன்னு சொல்கிறது நான் காளிமுத்து மூலியமாகத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சில அரிய வகையான சில மூலிகைகள்லாம் வந்து அது காப்பு கட்டி சில விஷயங்கள்லாம் அவர் செய்துட்டு இருந்தார். அப்போது ஒரு 4-5 பேருங்க அந்த பக்கம் அலைந்து கொண்டு வந்தார். அப்போ காளிமுத்து சிரிச்சுட்டு ஆத்மபிரகாஷ் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னாரு. எங்கே இங்கே வாங்க, அவர் கூப்பிட்றாரு, நண்பர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன புதையில தேடி வந்தீங்களோ? இல்லை இல்லை சும்மா வந்தோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் புதையில் தேடியே வந்திருக்கீங்க, ரொம்ப ஆபத்தான விஷயம். வீரப்பனோட ஆவி இந்த பக்கம் தான் சுற்றிகிட்டு இருக்கு. நிச்சயமாக நீங்கள் மாட்டினீங்க, நிச்சயமாக உங்களை வந்து முடிச்சிடும். எனக்கு தெரியுங்க, ரெண்டு மூணு வாட்டி வீரப்பன் ஆவிக்கிட்டு நாங்கள் தப்பிச்சிட்டோம். இப்போ என்ன விஷயம்னா, வீரப்பன் வாழ்ந்த காலத்தில் நிறைய பணங்கள் அவருக்கு வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் தங்கும் போது புதைச்சி வச்சுருக்கார். புரியுதுங்களா நண்பர்களே? அதை சில பேர் மூலியமாக கேள்விப்பட்டுட்டு ஒரு குரூப் அந்த பணத்தை அந்த நகையை தோண்டி எடுக்கிறதுக்காக அலைந்து கொண்டு இருக்காங்க. எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல போய் தோண்டும் போகும்போது ஒருத்தருக்கு பணம் கிடச்சிருக்கு, வீரப்பன் யூஸ் பண்ண துணிகள் கிடச்சிருக்கு. அது மூலியமாக சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சந்திக்கும் போது 4 பேர் வந்தோன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் இந்த காட்டை சுற்றிக்கிட்டு இருக்கிறதாக அந்த நம்ம காளிமுத்து ஐயா வந்து நமக்கு சொன்னார். அப்போ காளிமுத்து சொன்னார் இந்த மாதிரி பல பைத்தியக்காரனுங்க உழைப்பில் மீதும் தன்னுடைய வருமானத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் தான் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுவான். புதையல் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம், அப்போ தான் கிடைக்கும். வீரப்பனாவிக்கிட்ட இவங்க எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் புத்தி வர்றதில்லை, 2-3 வாட்டி விரட்டி இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆத்மபிரகாஷ் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். நான் எனக்கு அது வினோதமாக என்னுடைய அமானுஷ்ய அனுபவத்தில் அந்த அன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சம்பவம் அந்த காட்டுக்கோ கொஞ்சம் வினோதமாக இருந்துருந்தது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் அவர் செடியெல்லாம் சில மூலிகைகள்லாம் பறிச்சுதான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உடனடியாக நம்ம சிவகுமாரையை வந்தேன். மகனே சிறிது நேரத்துக்கு அந்த இடத்துல நகராது அப்படின்னார். என்னன்னு பார்க்கும் போது ஒரு ராஜ நாகம் போகுது நண்பர்களே. இவ்வளோ பெருசாக இருக்குது தண்டி மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது போகுது. உடனே காளிமுத்து, உங்களுடைய வழிகாட்டும் ஆன்மா சொல்லிட்டாங்களோ அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்ட்டு அவர் பார்த்து சிரித்தார். உங்களுக்குள்ள சில விதமான பவர்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள்லாம் மெடிடேஷன் மூலியமாக உங்கள் குருமார்கள் உங்களை வழி நடத்துவாங்க, என்னை விட நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொன்னார். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்குது. கடைசியாக நான் அவரை கொல்லிமலையை பார்த்தது அந்த சம்பவத்தை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் அப்படியே நகர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கோம் நண்பர்களே. போயிட்டு இருக்கும்போது நாங்கள் 4 பேர் பார்த்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒருத்தங்க ஜட்டியோட அதாவது இன்ட்ரெஸ்டோடு ஓடி வராங்க. 2-3 பேர் வீரப்பனுடைய ஆவி துரத்துறதாக சொன்னாங்க. நாங்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கோம், வெள்ளை கலரில் ஒரு உருவம், பார்க்கறதுக்கு ஒரு மனிதன் துப்பாக்கி வச்சுட்டு எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அது துரத்துது இவங்களை. துரத்தும் போது கண்கூடாக பார்க்குறோம். வீரப்பனுடைய ஆவி நிலையை நான் பார்த்தேன், நானும் காளிமுத்தும் பார்த்தோம். துரத்துது. அப்போது ஒரு விஷயத்தை நான் தெரிந்துக்கிட்டேன், வீரப்பனுடைய ஆன்மா இன்னும் அதான் சொல்கிறேனே, நான் பல தடவை நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ஒரு சில ஆண் மக்கள் எங்கே வாழ்ந்தாங்களோ எங்கே சுற்றிட்டு இருந்தாங்களோ அவங்களோட வாழ்வாதாரம் அதுக்குள்ளேயே சில பேர் இருப்பாங்க. ஆனால் வீரப்பனோட ஆவி நல்ல நிலையில் தான் இருக்குது, இல்லைன்னா அந்த வெண்மை நிறம் தெரியாது. சில துஷ்ட ஆத்மாக்கள் வந்து வெண்மை நிறம் எடுக்கவே எடுக்காது. வெண்மை நிறமாக நான் வீரப்பனோட ஆவியை அந்த அவர் வைத்துக்கூடிய அந்த பணத்தை தேடி வந்த கும்பலை விரட்டின காட்சி இன்னும் என்னுடைய நினைவுகளை பசுமையான நினைவுகளாக இருக்குது. அதே மாதிரி காளிமுத்துவோட நான் சந்தித்த அந்த தருணங்களும் அவர் அந்த செடியை உரசி நெருப்பு வர வச்சதும்
இந்த வீரப்பனுடைய ஆவி இன்னும் அலைந்து கொண்டிருக்கு. நிறைய டிரைவர்ஸ், நிறைய அந்த பக்கம் போன டிரைவர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, வீரப்பன் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் சொல்லும்போது, நான் பார்த்த விஷயங்களும் எனக்கு காட்டப்பட்ட வீரப்பன் ஆவியோடைய உருவம் இன்னும் என் மனதில் பசுமையாக நின்று கொண்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க கூட ஏதோ கதை அடி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம நம்பி தான் ஆகணும். இல்லைன்னா ஏங்க, ரெண்டு செடியை வச்சு உரசி தீவிர வைக்கிறாங்க, நாலு பேர் தலை தெறிக்க அடித்து ஓடி வராங்க, வீரப்பனுடைய ஆவி துரத்துது. அப்போது அவர் இவங்களுடைய அந்த அறியாமை, இவங்களுடைய அந்த பேராசை கண்டிப்பாக நிறைவேறே நிறைவேறாது. இந்த மாதிரி பணம் எடுக்கிறது, பொருள் எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே போனாங்கன்னா நிச்சயமாக வீரப்பனுடைய ஆவி அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் தண்டனை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. நான் போகும்போது அந்த இடத்துல நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப அது வினோதமாக இருந்தது. என்னுடைய கேரியரில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த பன்னாரி அந்த காட்டுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம்தான். அந்த பன்னாரி காலே ஒரு அந்த பன்னாரி காடு ஒரு புண்ணிய பூமி. அம்பாளுடைய கோவில் சென்ட்ரல் இருக்குது, பட் அங்கேருந்து அம்பாலை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சு வழிபடுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இறைவன். எல்லா இறைவனும் பவர்ஃபுல் தான், ஒரு சில இடங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. எல்லோரும் ஒரு முறை பன்னாரி அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. இந்த வீரப்பனுடைய ஆவியை நான் பார்த்தது எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்தது. என்னுடைய அமானுஷ்ய துறையில் அதை இன்றைக்கும் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு அனுமதி கொடுத்த சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நண்பர்களே, பொதுவாக அமானுஷ்யம் என்பது நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளுக்கு விதியம்சங்கள் தான் நம்மளை தேடி வரும். அதே மாதிரி போன வீடியோவில் ஐயாவுடைய ஹோமத்துடைய தரிசனம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோடி புண்ணியம் உங்களுக்கு எல்லாருக்கும், மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.